हेलो फ्रेंड्स वेलकम टू लक्ष्मी स्विच किचन इनकी नम वीडियो पाक पाती कुत्तुविளக்குல அம்மன் உருவத்தை வச்சு ஒரு சின்ன டெக்கரேஷன் எப்படி பண்றதுங்கறத நான் சொல்லி கொடுக்க போறேன் இது பாத்தீங்கன்னா மெத்தட் 6 ஈஸியான முறையில் நம்ம வெள்ளிக்கிழமை பூஜைக்கு எப்படி பண்றது இல்ல பண்டிகை காலங்களுக்கும் நம்ம வீட்ல நடக்கிற விசேஷங்களுக்கும் இந்த மாதிரி பண்ணி வச்சு நம்ம பூஜை பண்ணும்போது ரொம்ப அம்சமா அழகாவும் இருக்கும் வாங்க பார்க்கலாம் வீடியோக்குள்ள போலாம் இப்போ இந்த மெத்தட்க்கு பாத்தீங்கன்னா நான் இது வந்து ஒரு அடிக்கு நான் விளக்கு எடுத்துக்கேங்க அப்புறம் பாத்தீங்கன்னா रेडीमेड फेस अम्मनुडैयदु अप्पुरम ज्वेल्स पाथींगा चिन्न चिन्न क्रीडंगल इदेल्लामे नम्म वंदु एंद अलवुक्कु नमक्कु तेवैयो हाइट्टुक्कु अंद इडत्तुक्कु तगंद मादिरि नम्म एदु सूट आगुदो अंद मादिरि क्रीडंगल वंदु इप्पो ना वच्चु अलंकारपडुत्त पोरेंगे அப்புறம் இது பாத்தீங்கன்னா நம்ம பிரைடல்க்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லீங்களா அந்த फ्लावर ரோப் ஒன்னு காமிச்சே இல்லீங்களா அத கூட சேர்ந்தத தான் இது இதுவும் எப்படி வைக்கிறதுன்னு நான் காண்றேங்க அப்புறம் ஒரு ப்лауஸ் பிட் இது பாத்தீங்கன்னா சின்ன குழந்தைகளுக்கு பாவாடை மெட்டீரியல் விப்பாமே இல்லீங்களா அதுதான் இந்த பாவாடை சின்ன பாவாடை பேபி சைஸ் கேட்டிங்கன்னா அது எடுத்துக்கேன் இப்போ வளக்கம் போல இத எல்லாமே பாத்தீங்கன்னா ஓரம் எல்லாம் அடிச்சுக்கணும் அடிச்சிட்டு இது பாத்தீங்கன்னா ரெண்டா இந்த ரெண்டா மடக்கி இருக்கேன் இருக்கிற லெந்த வந்து ரெண்டா மடிச்சிருக்கேன் அவ்வளவுதாங்க வேற எதுவும் பண்ணல இப்போ இந்த மாதிரி பாவாடை இல்லனா நம்ம ப்лауஸ் பிட் ஆர்டினரியா நம்ம பட்டு சாரிக்கு வருது இல்லீங்களா அந்த ப்лауஸ் பிட்ட வெச்சு கூட நம்ம இந்த மாதிரி பண்ணலாம் இப்போ என்ன பண்ணனும்னா இந்த வளக்கம் போல இது வந்து சின்ன சின்ன ப்ளீட்ஸ் இது வந்து ஃபுல்லா லாஸ்ட் வரைக்கும் ஒரே மாதிரியே எடுத்துக்கலாம் ரெண்டா மடிச்சிருக்கோம் ரெண்டு சைடும் பின் பண்ணிக்கணும் இப்போ இந்த இடத்துல ஒரு பின் அப்புறம் அதே மாதிரி இந்த சைடுலயும் ஒரு பின் நம்ம வந்து குத்திக்கலாம் பாருங்க இந்த லாஸ்ட்ல வந்து நம்ம சேஃப்டி பின் போட்டுறோம் அதே மாதிரி இந்த லாஸ்ட்ல வரிசையா நம்ம வந்து ப்ளீட் எடுத்து ரெண்டு சைடுமே நம்ம வந்து பின் பண்ணியாச்சு இப்போ இத குத்து விளக்குல எப்படி நம்ம பண்றதுன்னு பார்க்கலாம் ஃபிக்ஸ் பண்றதுன்னு பார்க்கலாம் இத எடுத்து கீழ் பகுதியில் இந்த தண்டு வடத்துக்கு கீழ் பகுதியில் பின்னாடி இந்த இடத்துல வருது இல்லீங்களா அப்ப பின்னாடி இவ்ளோ கேப் இருக்கு இப்ப டைட்டா இப்படி வெச்சிட்டு பின்னாடி இந்த இடத்துல வந்து ஒரு கிளிப்போ இல்ல சேஃப்டி பின்னோ இங்க வந்து நான் போட போறேன் இப்ப பாருங்க பின்னாடி ஒரு சேஃப்டி பின் முன்னாடி ஒன்னு குத்தி இருக்கேன் இது எதுக்காக ரெண்டு குத்துறேன்னு பாத்தீங்கன்னா அப்பதான் இந்த வந்து விரிச்சு விட போறேன் இப்ப இந்த சேஃப்டி பின்ன நான் எடுத்தேன்னா இப்ப அந்த டிசைன் நான் எப்படி பண்ணிருக்கேங்கறது நான் இப்போ தெரியும் அதுக்காக கண்
அப்பதான் அந்த ப்ளீட்ஸ் பாத்தீங்கன்னா அழகா ரவுண்டா கிடைக்கும் நமக்கு. பாருங்க இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு குண்டூசி குத்திக்கலாம். நல்ல விசிறி மாதிரி இருக்கும், பார்க்கிறதுக்கு அழகா இருக்கும். அதே மாதிரி இந்த சைடும் ஒரு குண்டூசி எடுத்து நம்ம இந்த இடத்துல குத்திக்கலாம். இன்னொரு குண்டூசி வந்து இந்த பச்சை கலர்ல தெரியுது இல்லைங்களா பிளைனா, அந்த கிளாத்துக்குள்ள வந்து பின்னாடி வச்சு ஒரு குண்டூசி. இப்போ அம்மனுடைய ஃபேஸ் இந்த இடத்துல வைக்கலாங்க. வச்சுட்டு இதே மாதிரி அந்த கம்பி இருக்கு இல்லைங்களா ஸ்டாக்கிங்ஸ் கம்பி, அதை பின்னாடி வச்சு அப்படியே ஒரு டெஸ்ட் பண்ணணும். ஒரு 4-5 தடவை டெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா அது நல்லா நின்றுக்கும். நல்லா டைட்டா நல்லா இப்படி வந்து சுருட்டிக்கலாம். இப்போ இந்த பிரைடலுக்கு யூஸ் பண்ற இந்த செண்டு இதை அப்படியே நம்ம வந்து இந்த குத்து வளத்துலேருந்து அப்படியே போட்டு விட்டுருலாங்க. அவ்வளோதான், நல்ல கொஞ்சம் முகம் வந்து மறையாம இருக்கணும். மாலை மாதிரியும் இருக்கும், அதே சமயத்தில் நம்ம வந்து போடும்போது நல்லா கிராண்டாகவும் தெரியும்.
இப்போ இந்த கிரீடம் வந்து நான் இப்ப வைக்க போறேங்க அது பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஹோல் இருக்கும் ஸ்டாக்கிங்ஸ் கம்பிய ரெண்டா பிடிப்ப மடிச்சு போட்டுருக்கேன் அதே மாதிரி இந்த சைடும் இந்த மாதிரி ரெண்டா மடிச்சு போட்டதா பின்னாடி இப்ப கட்டும் போது நல்லா கிரிப்பா நிக்கும் எதுவும் அசையாம இருக்கும் இது எப்படி வைக்கணும்னா இந்த இடத்துல வைக்கணும் நெத்தி மேல வச்சு அப்படியே பின்னாடி வந்து நம்ம கட்டி விட்டுறலாங்க இப்போ காமிச்ச மெத்தட் பாத்தீங்கன்னா ஆறாவது மெத்தட் ரொம்ப ஈஸிங்க பாக்கிறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும் இது வந்து சின்ன இந்த மாதிரி ஒரு அடி விளக்குலயும் பண்ணலாம் ரெண்டு அடி விளக்குலயும் பண்ணலாம் நம்ம பண்டிகை காலங்கள்ல வீட்டுல நடக்கிற விசேஷங்களுக்கு எல்லாத்துக்குமே நம்ம வந்து இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணி வைக்கலாம் முக்கியமா வெள்ளிக்கிழமை நடக்கிற பூஜைக்கும் வெள்ளிக்கிழமை நடக்கிற நம்ம குத்துவிளக்கு வச்சு நம்ம பூஜை பண்றோம் இல்லைங்களா அதுக்கும் இதே மாதிரி நம்ம அலங்காரப்படுத்தி நம்ம பூஜை பண்ணலாம் இன்னைக்கு காமிச்ச வீடியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் ஒரு புதிய வீடியோவை உங்களோட ஷேர் பண்றேன் அது வரைக்கும் நன்றி